Hi, hello, everyone. Welcome. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் கேமர்ஸ். என்னோட பேர் அஸ்வின். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PUBG Mobile Season 13 எல்லாம் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் RP வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க, நிறைய பேர் பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு இந்த சீசன் 13 பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்பில் கேட்டிருந்தேன். ஸோ கிரேட் ஓப்பனிங் வந்து வீடியோ போயிடுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்களும் நம்ம கம்யூனிட்டி டேப்பெல்லாம் செக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ புதுசா வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க என்னோட இன்வென்ட்ரியில நான் என்னென்ன ஐட்டங்கள்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ அந்த ஐட்டங்கள்ல என்னென்னலாம் ஓப்பன் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பிபி வரதானா கிரேட்ஸு. ஸோ இதை மொத்தமாக ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 18 சப்ளை கிரேட் இருக்குது. அதுக்கப்புறம் 31 கிளாசிக் கிரேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக ப்ரீமியம் கிரேட் வந்து ஒரு 15 இருக்குது. கிளாசிக் கிரேட் 5 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கிளாசிக் ரேட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகலாம். ஸோ கிளாசிக் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை இதில். ஸோ ஏதோ இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் காட்டுவாசிகள் வந்து பூந்து வந்த மாதிரி ஒன்று இருக்குது. மேபி இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இதில் எது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒன்றுனா ஓப்பன் பண்ணலாமா, ரெண்டாக ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, ஒன்றுனாவே ஓப்பன் பண்ணுவோம். இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருக்கிறோம். ஒரே முட்டை அமைச்சிட்டு 3 கிரேட்டில் போயிட்டு வந்துச்சுன்னா ஒன்று என்ன இருக்க போகுது? நல்லா ஒவ்வொன்றா அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. முதல் கிரேட் ஓப்பன் பண்ணுறோம். என்ன கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஃப்ராக் தான் வரும்னு நினைக்கிறேன் முதல் கிரேட்டில். அடேங்கப்பா, கொடுத்துட்டானுங்க அதேவே. ஓகே, ஸோ 10 ஒரே முட்டா சேர்த்து வச்சு ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன் வெயிட் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணுவோம். ஏதாச்சும் நல்லா தான் கிடையாதுன்னு பார்ப்போம். இது மாதிரி ஜலபுள்ள ஜலன்னு ஏதாச்சும் நான் வந்துட்டு 10 கொடுத்தா ஏதோ வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ முன்னோர்கள் சொன்னது என்னவோ அதையோ நம்ம செஞ்சு பார்ப்போம். கிரேட்டில் ஏதாச்சும் ஸ்பெஷலாக வருதா? ஆஹா, போடு. ஏதோ ஒரு அவுட்ஃபிட் வந்துருக்குது, ஆனால் அந்த அவுட்ஃபிட் நான் யூஸ் பண்ணுற மாதிரியே இல்லை. ரெண்டாவது ஏதோ அதே அவுட்ஃபிட், ரெண்டெண்ணா இருக்கிறோம். ம், இதெல்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். இது எந்த லெவலில் இருக்கும் முதல்ல அதை பார்ப்போம். வா, ஆர்பி வேறு ஏறிட்டு போகுதுப்பா. சரி, அப்புறம் கலெக்ட் பண்ணிப்போம். என்ன வந்துச்சு நமக்கு? இது வரலைங்க, வேறு ஏதோ மொக்கையாக வந்துச்சு. மொக்கையாக வந்துச்சு. எந்த அவுட்ஃபிட்டு? அதெல்லாம் இதில் இல்லவே இல்லையே. அந்த அவுட்ஃபிட்டு அவ்வளோ மொக்கையான அவுட்ஃபிட்டு. இதோ இதில் வந்து இது வந்திருக்கு, இது ஒரு அவுட்ஃபிட்டுன்னு சொல்லி இது வந்திருக்கு. சரி, ஓகே, நம்ம வேறு ஏதாச்சும் பார்ப்போம். வேறு ஏதாச்சும் நல்லா தான் கிடைக்குதான்னு இன்னும் ஒரு 10 ஓப்பன் பண்ணுவோம். நல்ல வேலை ஃப்ராக் ஜாஸ்தி கொடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ என்ன வந்திருக்கு பா? முதல்ல இந்த ஸ்டாருக்கு ஆல்ரெடி எங்கிட்டே இருக்குது பா. ஸ்காரலுக்கு ஸ்கின் கிடச்சிருக்கு. ஆட கரும சூவெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா. சரி, ஓகே, கடைசியாக இருக்கிற கிரேட் ஓப்பன் பண்ணுவோம். 10. இதில் என்ன வருது? இதுதான் ஜிங்கிலிகா பிம்பிளிஸ்னு ஒன்று வந்திருக்கு. பேராஷூட் பரவாயில்ல. கார் 98க்கு ஒரு ஸ்கின்னு. அடேங்கப்பா, இதில் வந்து பாருங்களேன் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாதாகவே வந்துட்டுருக்கு, ரொம்ப மோசம் இல்லை இருந்தாலும். ஓகே, ஆஹா, அடுத்து கொடுத்தோன்னா போயிடும், யூஸ் இல்லை அந்தளவுக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா கிளாசிக் ரேட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து காட்டுறேன். வெயிட்டு, அடுத்து நம்ம லிஸ்ட்டில் சப்ளை கிரேட் இருக்குது. சப்ளை கிரேட்டில் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சப்ளை கிரேட் வந்து 8 தனியாக தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். சப்ளை கிரேட்டில் பெருசாக எதுவும் இல்லை, சரி இருந்தாலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண வேண்டியதான். சப்ளை கிரேட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். என்ன தான் லக்கு இருக்கான். ஃப்ராகு இந்த அகெயின் ஒன்று போடும். என்ன ஃப்ராகு? 10 ஃப்ராக் தான் கிடையாது. கஞ்சா பசங்க நல்லா கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே. சரி, ஓகே, இருங்க, இந்த இதில் வந்து இந்த 10 ஓப்பன் பண்ணிடுவோம். அப்படியே 10 பெரிய லூட் சப்ளை இறக்குறோம், பார்ப்போம் ஏதாச்சும் உருப்படியாக கிடைக்குதுன்னு. நல்லதாக கொடுமா சாமி. சப்ளை 10 ஓப்பன். இன்னும் அது மொக்கையாக கொடுக்குறானு. பைக்குக்கு ஒரு இது கிடச்சிருக்கு, பெருசாக இல்லை. இதில் பைக்கு கிடச்சதே திரும்பி கிடச்சிருக்கு. ஓகே, நைஸ். இன்னும் 5 இருக்குது. 5 ஏதாச்சும் நல்லதாக ஒன்று கொடு. ஒய் இதுதான் ஆல்ரெடி இருக்கேன் நம்மக்கிட்டே. இதில் ஆல்ரெடி வந்ததே தான் நிறையா ரிப்பீட் ஆகுது. இதில் ஏதாச்சும் ஒரு தான் நல்லதான். டைம்லேயே தரானுங்க. நான் ஜாஸ்தி வச்சுக்கிறக்கு பர்மனெண்ட்டாக தர மாட்டேங்கிறேன். கஞ்சா பசங்க யூசி அமுத்திராதாப்பா. ஆ இது வந்ததே தான் வருது. இன்னும் ரெண்டு தான் இருக்குது. அமுத்துவோம். என்னவா இருக்கும்? நல்லதாக கொடு. ஃப்ராக் நான் நிறையா இது டிஸ்மேண்டில் தான் பண்ண போகிறோம். பார்ப்போம் இதில் என்ன வருதுன்னு. ஃப்ராக் ஓகே. ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இருங்க. அடுத்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ப்ரீமியம் யூஸ் பண்ணுறது முன்னாடி இந்த பிபிஐ யூஸ் பண்ணிடுவோம். ப்ரீமியம் வந்து 15 இருக்குது. ப்ரீமியம் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். பிபி ஸோ இது ஆக மொத்தம் ஒரு 60-30 கிரேட்டு ஓப்பன் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60ன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 60 கிரேட். ஸோ எவ்வளோன்னு சொல்லிட்டு யாராச்சும் கணக்கு போட்டிங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எவ்வளோ ஓப்பன் பண்ணுறேன்னு தெரியல. கொடுக்குறணுமே கொடுக்குறானுங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக வெயிட் பண்ணதுக்கு இதோ இங்கே இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுவோம். ப்ரீமியம் கிரேட். ஓ, ப்ரீமியம் கிரேட்டுக்கெல்லாம் இது போடுறாங்க. இது தெரியும், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ஹீரோ பேக்கு இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது எதுவும் தரமாட்டானுங்கன்னு எனக்கு தெரியும். பார்ப்போம் முதல் இது என்ன வருது சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன பயங்கரமாக ஏதாச்சும் வருமா? என்னடா சட்டை கெடுத்துருக்கீங்க? சரியா என்னென்ன டூமி இப்போ என்ன? நல்லதா வருமா? நல்லதாக கொடு, நல்லதாக கொடு. 50 சில்வர் ரேக். அடுத்து ஓ மை காட், சோதிக்கிறானுங்களே நம்மளை. இன்னலே இது வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறீங்க. இங்கே பாருங்க எவ்வளோ எவ்வளோ இன்விடேஷன்ஸ். ஓகே, இன்னும் கடைசியாக ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். இதுவும் மக்கள் யாராவது ஏதாச்சும் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த ஆரஞ்சு கலர் துணி கொடுத்துருக்காங்க. இது ஊரே போட்டிருக்கு உன்னினா கடுப்புகள். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுங்கடா, ஏதாச்சும் ஒன்று கொடுங்கடா. இப்படி பொசுக்கு அமுத்தி விட்டால் அந்த ட்ரெஸ் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் அமுக்கி விட்டுருக்கேன். பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஆ, தொப்பிக்கெல்லாம் ஆடா ஆரஞ்சு கொடுப்பீங்க கேரண்டீடா. இது ஒரு தொப்பி. இந்த தொப்பிக்கு வேறு நான் டேய் கடுப்பு ஏற்றாதீங்கடா. நல்லதாக ஒன்று கொடுங்கடா துணி. என்னடா கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒரு துணியாடா. டேய் வெறுப்பேற்றாதீங்கடா, வாங்க முடியல. வேஸ்ட், சிம்பிளி வேஸ்ட். பண்ண எதுவுமே உருப்படியா இல்லை கைஸ். யுவன்டூர் கிளம்பு அடப்போங்கடா. அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த ஆர்பிக்கிலேருந்து லெவல் ஏறி இருக்குது. இதோ இதுக்கு ஏறி இருக்குது. யூசி தான். ஸோ நீங்கள் யூசி வாங்குறீங்களா இல்லை அந்த உண்ணான்னு வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து யூசி தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யூசி தான் தேவை. ஸோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டன் வரும் அமுத்த மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரெல்லாம் ஃபாலோ பண்ணினா அங்கேயே மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் கேமர்ஸ் அஸ்வின். நன்றி, வணக்கம், பாய்.